Hello viewers, welcome back to my channel. Nadigar Dhanush, Aishwarya idiye neetru iravu nadathathu idhan veliyana padai padaikku veikkum CCTV kaatchugal adirchiyil Rajinikanth vaanga adu enna thagavalgal nu virivaga paarpom. Dhanush matrum avarada manaviyum Rajiniyin mootha magalumana Aishwarya aagi iruvarum tharpodu vivagaratha seiya mudivaduthulladagavum arivichirukanga. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியாவையே அதிர வச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம். அதாவது தனுஷ் ஐஸ்வர்யா ஆகி இருவருக்குமே திருமணமாகி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கும் மேல ஆயிருச்சு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில அவங்க 2 பேரும் பெரிய முடிவெடுத்திருக்கிறதாகவும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு போதிய கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வெளியாகிட்டு வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட பிரிவுக்கு நடிகர் செம்பு தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஜினியின் மகளான ஐஸ்வர்யாவும் சிம்புவும் திருமணத்திற்கு முன்னாடியே காதலிச்சதாகவும், ரஜினி சிம்புவுக்கு திருமணம் செய்ய சம்மதிக்காததுனால தான் வேற வழி இல்லாம தனுஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இருந்தும் இப்பவும் சிம்பு கூட அவங்க தொடர்புல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால ஆரம்பத்துல இருந்தே அவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தனுஷும் 3 படத்துல ஸ்ருதிகாசனோட ரொம்பவே நெருக்கமான காட்சிகள்ல நடிச்சதுனாலையும் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் கிளம்பினதாகவும் சொல்லப்படுது. கூடவே சமந்தாவுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பிரச்சனைகள் இருந்ததா பல கிசு கிசுக்கும் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில இவங்க 2 பேருக்கும் நேற்று இரவு ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமானதாகவும் சொல்லப்படுது. இந்த டிவோர்ஸ் காரணமா 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை அதிகமானதுனாலதான் இந்த டிவோர்ஸ் முடிவை எடுத்ததாகவும் சொல்றாங்க. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.